கிறிஸ்துக்கள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதில்லை. இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமண்ணா, இனி நீ அழுது கொண்டு இருப்பது இல்லை. பிரியமானவர்களே, எனக்கு ஏன் நம்முடைய லைஃப்பில் கண்ணீர், ஏன் அழுகை? ஏன்னா உங்களை அள வைக்கிறது தான் பிசாசனுடைய நோக்கம். உங்களை கண்ணீர் சிந்த வைப்பது தான் பிசாசனுடைய நோக்கம். இதுக்கு பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அழுதுங்கன்னா, நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா, நீங்கள் துக்கப்பட்டீங்கன்னா இந்த உலகம் ரொம்ப சந்தோஷப்படும். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, ஏசாயா 31:19 வசனத்தின் நடுப்பகுதி வாஸ்து பாருங்கள், இனி நீ அழுது கொண்டு இருப்பது இல்லை. இது வரைக்கும் எது எது நிமித்தமாக நீங்கள் கண்ணீர் வடிச்சிங்களோ அதெல்லாம் கத்த மாற்ற போயிடா. நமக்கு துக்கம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது நம்மளை அறியாமல் வர்றது தான் கண்ணீர். ஒரு நாள் ஒரு சகோதரி ஜெபிக்க வரும் பொழுது கத்த தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க, யாருக்கும் தெரியாமல் இந்த மக கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இரவு வேளையில் கணவனுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. கணவனுடைய ரட்சிப்புக்காக கண்ணே, பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக கண்ணே, கடன் பிரச்சனைக்காக கண்ணே, குடும்பத்தினுடைய அவமானங்களுக்காக கண்ணே. அன்று சொன்னாரே, உன் கண்ணீரை நான் காண்கிறேன், ஏன் கலங்குற? கலங்காதே, உன் கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவேன். அந்த சகோதரியால் தாங்க முடியல, கத்தறனாங்க கத்தறனாங்க கத்தறனாங்க. நான் வடித்த கண்ணீர் யாருக்கு தெரியாதுன்னு நினச்சேன், ஆனால் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறா. பிரியமானவர்களே, யாருக்கும் தெரியாமல் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் காண்கிறா. பாருங்க, ஒரு முறை ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியேல் என்கிற ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ சாக போகிற. ஆனால் இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் ஒரு ராஜா, ஒரு ஆண் மகன், ஒரு ராஜா அழுகிறேன்னா அது சாத்தியமே இல்லை. செவ்வொரு புறமாய் திரும்பி எசேக்கியா ராஜா மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்கிறது. 2 ராஜாக்கள் 20:3, ஏசாயா 38:3 இந்த 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது எசேக்கியா செவ்வொரு புறமாய் திரும்பி அழுதான். அடுத்த 2வது வசனத்தில் ஏசாயா 20:5 ஏசாயா 38:5 2 ராஜாக்கள் 20:5 கத்த எசேக்கியாவுக்கு ஒரு சின்ன வார்த்தை, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உனக்கு 1000 நான் கூட்டி கொடுப்பேன். பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். ஆகையால் தான் ஆகார் பெயர் வச்சான், என்னை காண்கிற வரை நான் கண்டேன். யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களே, உங்கள் கண்ணீரை கத்தர் காண்கிறார். எனக்கு விசேஷமாக எத்து நிமித்தமாக நீங்கள் கண்ணீர், எது நிமித்தமாக அழுகை, அது மாறப்போகிறது. ஒரு முறை இயேசு நாயனூர் எங்கிற ஊருக்கு வரும் பொழுது அங்கே ஒரு விதவையனுடைய கண்ணீரை காண்கிறார். ஒரு விதவை தாய் கதறுகிறார், அவனுடைய வாலிப மகனை பறி கொடுத்துட்டு அழுகிறதை கண்டா. அந்த விதவை தாய் இயேசு இடத்துல வந்து கண்ணீர் சிந்தலை, அந்த விதவை தாய் இயேசு இடத்துல வந்து ஹெல்ப்பும் கேட்கலை. ஆனால் இயேசுவே அதை பார்க்குறாரு. பார்த்து அவளை பார்த்து கிட்ட போய் 7:13 அழாதே அழாதே, சும்மா சாதாரணமாக சொல்லலை, மனதுருகி அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டா மறித்த உயிரோடு எழுமினான். இப்போ அந்த தாயினுடைய கண்ணீர் எப்படி இருந்திருக்கும்? ஆனந்த கழிப்பாக மாறியிருக்கும். இன்றைக்கு எத்து நிமித்தமாக நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்களோ அதை கத்த மாற்ற போகிறாரு. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்களுடைய கண்ணீர் ஆனந்த கழிப்பாய் மாறட்டும், இனி நீ அழுது கொண்டு இருப்பது இல்லை என்று வார்த்தை இவர்களை பலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமே ஆமே. இனி நீங்கள் அழுது கொண்டு இருப்பதில்லை, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.